ஹாய் கைஸ், வெல்கம் டு மாமியார் கைப்பக்குவம். இன்றைக்கி நம்ம கட்லா மீன் வச்சு எப்படி மீன் குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புளியும் தேங்காயும் தான். இது ரெண்டுமே சேர்த்துக்காமல் எப்படி வந்து இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பேர் என்னென்னா அரைச்சி வச்ச மீன் குழம்பு. ஸோ இதை எப்படி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தக்காளி நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து புளி சேர்த்துறது இல்லை, தக்காளி தான் நம்ம சேர்த்த போகிறோம். அதனால் ஒரு நாலு தக்காளி, தெரியுதா உங்களுக்கு, நான் வந்து நாலு ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் மசாலாவுக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள். ஸோ நான் வந்து கட்லாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வானொலி நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதில் தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் வெஜிடேரியன் பண்ணும்போது நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்திக்குவாங்க. இந்த மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் மீன் குழம்பு நல்லா வரும். ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்கு. இதில் கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை ரொம்ப போட்டுறாதீங்க, கசக்கும். அதனால வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு தக்காளியும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க போது. ஏன்னா நான் ஆல்ரெடி மசாலாவுக்கு நம்ம தக்காளி ஒரு நாலு இல்லை மூணு தக்காளி வரைக்கும் போடுவோம். அதனால நீங்கள் வதக்கும் போது, மீன் குழம்புக்கு வதக்கும் போது நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் நிறையா சேர்த்திராதீங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் இன்னும் நமக்கு டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம வந்து மசாலாவிலும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கோம், அண்ட் வதக்குறதுலேயும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கோம். வெந்தயமும் அப்படி தான், ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஸோ நம்ம மசாலாவுக்கு நம்ம அரைச்சது இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து அரைச்சிருக்க. ஸோ அதை இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நான்வெஜ் நம்ம சமைக்கும்போது எப்போ எது சமைச்சாலும் சரி ஒரு கையளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வாசனையாகவும் நான்வெஜ்ஜுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ அந்த மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் வந்து கொதிக்கும் போது இந்த மசாலாவும் அந்த எண்ணெயும் சேர்ந்து ஒரு வாசம் நல்லா இருக்கு. பச்சை வாசம் இது நல்லா போகணும். இப்படியே வந்து நீங்கள் மீனை போட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இதில் நான் புளியும் ஆட் பண்ணலை, தேங்காயும் அரைச்சி ஊற்றல. ஸோ கொஞ்சம் கல்லுப்பு நான் சேர்த்திக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே நாங்கள் கல்லுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டாடா சாட்டில் அதாவது நார்மல் உப்பில் இருக்கிறத விட கல்லுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து கல்லுப்பு தான் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா ஊற்றுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் வேகணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஒரு 5 to 8 minutes இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து மீன் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இந்த சுற்றியும் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா எண்ணெய் திரண்டு நிற்கும். ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம வந்து
மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டி நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, குழிக்கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இந்த குழிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் குழிக்கரண்டி யூஸ் பண்ணாமல் இப்படி பட்டையான ஒரு கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் குழம்பு கேக்கு எப்போவுமே ஒரு செம்மையான காம்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி. நான் ஆல்ரெடி இட்லியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்பு வித் இட்லி செம்மையாக இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இட்லியை நான் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. அப்படியே நம்ம ஊற்றியிருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே திரண்டு இருக்குது. அந்த கருகாப்பில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் மீன் வந்து நல்லா வெந்து உடையாமல் அப்படியே இருக்குது. நம்ம போட்டிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடையாமல் அதுவும் நல்லா முழுசாக இருக்குது. இது வந்து இதுதான் மீன் குழம்புக்கான பதம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.